வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எதிர்த்து பேசினால் நாற்காலி காலியாகிவிடும். ரங்கசாமி மௌனம் காக்கிறார். நாராயணசாமி குற்றச்சாட்டு. எஸ்எஸ்எல்சி தேர்வு மார்ச் 26 தொடக்கம். +2 பொது தேர்வு மார்ச் 1 தொடக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வருவதனால் முன்கூட்டியே நடக்க இருக்கிறது. சைபர் கிரைம் போலீஸில் புகார்கள் குவிகிறது. ஆன்லைன் மூலம் 10 பேரிடம் ரூபாய் 8.5 லட்சம் மோசடி. உஷாராக இருக்க பொதுமக்களுக்கு அறிவுரை. இனி விரிவான செய்திகள். எஸ்எஸ்எல்சி பொது தேர்வு மார்ச் 26 +2 பொது தேர்வு மார்ச் 1 நடக்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதனால் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது. எஸ்எஸ்எல்சி +1 மற்றும் +2 பொது தேர்வுகளுக்கு மாணவ மாணவிகள் முன்கூட்டியே தயாராகும் விதமாக அதற்கான தேர்வு அட்டவணையை பள்ளி கல்வித்துறை தேர்வு நடைபெறுவதற்கு 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்பே வெளியிட்டு வருகிறது. அதன்படி 2023-24 கல்வி ஆண்டிற்கான அரசு பொது தேர்வு அட்டவணை குறித்த அறிவிப்பை சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று வெளியிட்டார். அப்பொழுது அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேதுராம வர்மா உட்பட பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். இதில் +2 பொது தேர்வு அடுத்த ஆண்டு மார்ச் 1 தொடங்கி 22 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வு பிப்ரவரி 12 முதல் 17 வரை நடக்க இருக்கிறது. தேர்வு முடிவு மே 6 வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இதேபோல் +1 பொது தேர்வு மார்ச் 4 ஆரம்பித்து 25 வரை நடத்தப்பட இருக்கிறது. செய்முறை தேர்வு பிப்ரவரி 19 தொடங்கி 24 வரை நடைபெற உள்ளது. தேர்வு முடிவு மே 14 வெளியாகிறது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளதனாலும் அதேபோல் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுகள் நடைபெற இருப்பதனாலும் அதனால் பொது தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பள்ளி கல்வித்துறை ஆராய்ந்து அந்த அட்டவணையை வெளியிட்டு இருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். பொதுவாக ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் மார்ச் 2 வாரத்தில் +2 மற்றும் +1 வகுப்புகளுக்கு பொது தேர்வு தொடங்கும். அதன் பிறகு ஏப்ரல் 1 முதல் அல்லது 2 வாரத்தில் SSLC பொது தேர்வு ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதனால் அனைத்து தேர்வுகளும் கிட்டத்தட்ட 10 முன்பே தொடங்கி நடத்தப்பட உள்ளது. புதுவையில் ஆன்லைன் மூலம் 10 ரூபாய் 8.5 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவர் சமூக வலைதளத்தில் குறைந்த விலையில் துணிகள் கிடைக்கும் என்றதை நம்பி மர்ம ஆசாமி கூறிய வங்கி கணக்கிற்கு ரூபாய் 16,100 செலுத்தியுள்ளார். ஆனால் அவருக்கு துணிகள் வந்து சேரவில்லை. இதனால் அவர் மோசடி செய்யப்பட்டுள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பகுதி நேர வேலை மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று கூறும் செய்தியை நம்பி ஆன்லைன் மூலம் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு ரூபாய் 90,000 முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பகுதி நேர வேலை என்று கூறியதை நம்பி ரூபாய் 21,699 சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் வேலைவாய்ப்பு தேடி ஆன்லைனில் ரூபாய் 2,02,000 சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் வங்கி கிரெடிட் கார்டு புதுப்பிப்பதாக கூறி ரூபாய் 7,500 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த 6 ஆன்லைன் மூலம் பண மோசடி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறாக மொத்தம் 10 ரூபாய் 8,17,000 மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸுக்கு நேற்று ஒரே நாளில் புகார்கள் வந்துள்ளது. இந்த மோசடி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் மோசடி குறித்து நாளுக்கு நாள் புகார்கள் அதிகரித்து வருகிறது. எனவே பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும். தங்களது வங்கி மற்றும் செல்போன் தகவல்களை யாருக்கும் பகிர வேண்டாம் என்று சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது. நாளை மறுதினமும் புதுச்சேரி காரைக்காலில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை கடந்த வாரத்தில் தீவிரம் அடைந்திருந்த நிலையில் கடந்த 2 மழை குறைந்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் ஒடிசா கடற்கரை பகுதியை நோக்கி சென்றதனால் மழை குறைந்தது. தற்பொழுது தாழ்வு மண்டலம் புயலாக வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது. இந்த புயலுக்கு மிதில் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த பெயரை மாலத்தீவு பரிந்துரைத்து இருக்கிறது. மிதிலை என்பதற்கு ஒரு பெரிய மரம் என்று அர்த்தம் என்று கூறப்படுகிறது. மிதிலி புயல் வங்காளதேச கடற்கரை பகுதியில் இன்று காலைக்குள் கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு குறைவு.
இருப்பினும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினால் இன்று சனிக்கிழமை தமிழ்நாடு புதுச்சேரியில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நாளை ஞாயிற்றுக்கிழமையும் மறுதினம் திங்கட்கிழமை ஆகிய இரண்டு நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கிறது. நாளை தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். கப்பலோட்டிய தமிழன் வாவுசி நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அமைச்சர்கள் நமச்சிவாயம், லக்ஷ்மி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் சாஜி சரவணகுமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக சார்பில் மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட பல்வேறு சமூக நல இயக்கங்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வாவுசி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். தனது வீட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, நடக்க உள்ள 5 மாநில தேர்தல்களில் 4 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என்றும், இது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னோடி, பாராளுமன்ற தேர்தலோடு மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்றார். மேலும் தமிழக ஆளுநர் ரவி உச்சநீதிமன்ற உத்தரவை பார்த்து பயந்து சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ள தமிழக அரசு சார்பில் வைத்திருந்த கோப்புகளை சபாநாயகருக்கு அனுப்பியுள்ளார் என்றும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முடிவுதான் இறுதியானது என்று உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பொய்யையே சொல்லி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் என்றும், அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டோம் என்று பறைசாற்றுவதை முதலமைச்சர் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், நிர்வாகத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசையும் பாஜகவும் கையில் எடுத்துள்ளதாகவும், என்ஆர் காங்கிரஸ் அரிச்சுவடியே இல்லாமல் போய்விட்டது, எதிர்த்து பேசினால் நாற்காலி காலியாகிவிடும் என்று ரங்கசாமிக்கு தெரியும். அதனால்தான் அவர் எல்லா விஷயங்களிலும் மௌனம் காக்கிறார். பெயருக்குத்தான் கூட்டணி, ஆனால் பாஜக ஆட்சிதான் நடக்கிறது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் பெண் காவலர் தற்கொலைக்கு அவர் கணவர்தான் காரணம் என்று அவரை கைது செய்துள்ளனர். இதில் மிகப்பெரிய மர்மமாகவே இருக்கிறது. காவல்துறை தலைமை அதிகாரி நேரடியாக விசாரணை செய்தால் பெண் காவலர் தற்கொலை தொடர்பாக பல உண்மைகள் வெளிவரும். விலியனூர் காவல் நிலையத்தில் பணிபுரிபவர்கள் இதில் அதிகம் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்றார். மேலும் பழங்குடியினர் விழாவில் பழங்குடியினர் கௌரவிக்கப்படவில்லை, ஆனால் அவர்களை தரையில் அமர வைத்து அவமதித்து உள்ளனர். இது என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசின் வக்ர புத்தியை காட்டுகிறது. ஏழை மக்களை அவமதித்து வருகிறது. இந்த ஆட்சியில் விவசாயிகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மேலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் மழையால் சேதமடைந்த விவசாய நிலங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார்.
பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பழங்குடியின மக்களுடன் தனியார் பள்ளியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சாய் சரவன் உள்ளிட்ட 200 மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்படும் 10 மசோதாக்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என்றும், ஆளுநர் ஆர் என் ரவி கேள்விகள் கேட்டு திருப்பி அனுப்பிய கோப்பிற்கு கூட பதில் அனுப்பாமல் தமிழக அரசு உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், திருவண்ணாமலையில் போராட்டம் நடத்திய விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணாமல் அவர்களை ஒடுக்கும் விதமாக விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் வழக்கு போடுவது, பின்னர் அதனை திரும்ப பெறுவது என்பது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது போல உள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக மண்ணான புதுச்சேரியில் பாஜக ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், மேலும் அருகில் உள்ள தமிழகத்தில் ஆட்சி மலர நீண்ட நாட்கள் ஆகாது என்றும் தெரிவித்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறுவதைப் போல பிரதமராகும் ஆசை தனக்கு கிடையாது என்றும், சிறப்பாக செயல்பட்டு வரும் பிரதமர் மோடி 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் 5 மாநில தேர்தலிலும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் கருத்து தெரிவித்தார். தீர்வு காண வேண்டும், அதை விட்டுவிட்டு விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக, விவசாயிகளுக்காக போராடுபவர்களை ஒடுக்கும் விதமாக அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை போட்டிருப்பது, அதை திரும்ப பெறுவது, ஒரு சட்டத்தை தவறாக பிரயோகம் செய்ததான் பார்க்க முடியும். தமிழகம் வந்து திராவிடத்தால் பூட்டப்பட்டுள்ளது. பாஜக அதை சுத்தியல் வைத்து அடித்தாலும் பில் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், எங்களுடைய உள்துறை அமைச்சர் இருக்கிறார்கள், எங்களுடைய கூட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார்கள், எங்களுடைய சபாநாயகர் இருக்கிறார்கள். அதனால் தமிழ் மண்ணில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது தான் காட்டுகிறது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கல்மேடுபேட் பகுதியில் அவ்வப்பொழுது மின் பற்றாக்குறை ஏற்பட்டு வந்தது. இதனை சரி செய்யும் வகையில் அமைச்சர் சாஞ்சய் சரவணகுமார் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். அதன்படி ரூபாய் 17 லட்சத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட டிரான்ஸ்பார்மரை அமைச்சர் சாஞ்சய் சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயல் பொறியாளர் ராமநாதன், உதவி பொறியாளர் தணிகாசலம், இளநிலை பொறியாளர் முத்துக்குமார், சிவராஜ், வெங்கடேசன், ஊசுடு தொகுதி பாஜக தலைவர் சாய் தியாகராஜன், கல்மேடுபேட் கட்சி நிர்வாகிகள் செல்வநாதன், பிரகாஷ், கார்த்தி, ராஜேஷ், பிரதாப், பழனிவேல், மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு ஒரு நாள் பயணமாக வருகை புரிந்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்றார். தொடர்ந்து விவேகானந்தர் பள்ளியில் நடைபெற்ற பழங்குடியின மக்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மசோதா தாக்கல் திருப்பி அனுப்பியதற்கு தனி தீர்மானம் இயற்ற சட்டப்பேரவை கூடி உள்ளது, மீண்டும் நிறைவேற்றி அனுப்ப உள்ளனர், இது தொடர்பாக ஆளுநர் முடிவு எடுப்பார் என்று குறிப்பிட்டார். மசோதாக்களை திருப்பி அனுப்புவது அதில் உள்ள குறைகள் கேட்டறியதான், அதற்கான உரிய பதிலை கொடுத்தால் ஆளுநர் பரிசீலிக்கப் போகிறார், அதை கூட அவர்கள் செய்யவில்லை என்றால் எப்படி என்று கேள்வி எழுப்பிய முருகன், விவசாயிகளை குண்டல் சட்டத்தில் கைது செய்து இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது, அவர்களை சமாதானம் செய்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும், விவசாயிகளை ஒடுக்கும் விதமாக அவர்கள் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்து அதை திரும்ப பெறுவது சட்டத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளதை காட்டுகிறது என்றார். உதயநிதி ஸ்டாலின் பாஜக தமிழகத்தில் கால் ஊன முடியாது என்று கூறி உள்ளாரே என்ற கேள்விக்கு பதிலளித்த முருகன், ஏற்கனவே தமிழ் மண்ணில் பாஜக ஆட்சி செய்கிறது, தமிழ் மண்ணில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது, புதுச்சேரி தமிழ் மண், அதில் பாஜக ஆட்சி நடைபெறுகிறது, இதேபோல் புதுச்சேரி அருகில் உள்ள தமிழக மாவட்டங்களிலும் பாஜக கால் ஊன்றும் என்றார். பிரதமர் ஆகும் ஆசையெல்லாம் எனக்கு இல்லை, வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார், தற்பொழுது நடைபெறுகின்ற 5 மாநில தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெறும் என்று கூறிய எல் முருகன், பழங்குடியினர் மக்கள் தங்களை பட்டியல் பழங்குடியினரில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை உள்ளது, இதனை பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார்.
புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமியின் பிறந்த நாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி 1000+ மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச புடவை, சர்க்கரை மற்றும் அன்னதானங்களை வழங்கினார். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் முனுசாமி கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் பிறந்தநாள் கொண்டாடிய வழக்கறிஞர் ராம் முனுசாமிக்கு பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சென்னை சாய்ராம் பொறியியல் கல்விக் குழுமத்தின் ஒரு அங்கமான புதுச்சேரி மாநிலம் விலினூர் அருகே கூடப்பாக்கம் மெயின் ரோட் உளவாய்க்கால் பகுதியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகள் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாணவர்களை மகிழ்விக்கும் வகையில் ஆசிரியர்கள் பாடல், நடனம் மற்றும் நாடகத்தை அரங்கேற்றினர். இதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையே கைப்பந்து போட்டி மற்றும் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற குழுவிற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளாளர் சாய் பிரகாஷ், லியோ, முத்து ஆலோசனைப்படி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திரளான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஒட்டப்பிடாரம் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 87வது நினைவு நாளை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பில் மாநில தலைவர் பொன்னுரங்க பிள்ளை அவர்கள் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, இளம் காமராஜ், தேவநாதன், பொன் நடராஜன், எல் ராஜேந்திரன், இளங்கோ, எஸ் எல் கேசவன், எஸ் ராஜேந்திரன், கோவிந்தராஜ், மகேஷ், முனுசாமி, பிரபு, கிருஷ்ணராஜ், ரவிச்சந்திரன், நடராஜன், மோகன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை மற்றும் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியத்தின் வழிகாட்டுதலின் பேரில் அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவானது ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடம் நவம்பர் 14 20ஆம் தேதி வரை 70வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை காந்தி தேடல் அருகில் அமைந்துள்ள கைவினை அங்காடியில் 2 நாள் கைவினை மற்றும் விற்பனை சிறப்பு அங்காடியை மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் 16 கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் சங்கத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்தினர். மீண்டும் முக்கிய செய்திகள். எதிர்த்து பேசினால் நாற்காலி காலியாகிவிடும். ரங்கசாமி மௌனம் காக்கிறார். நாராயணசாமி குற்றச்சாட்டு. SSLC தேர்வு மார்ச் 26ஆம் தேதி தொடக்கம். +2 பொது தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடக்கம். நாடாளுமன்ற தேர்தல் வருவதனால் முன்கூட்டியே நடக்க இருக்கிறது. சைபர் கிரைம் போலீஸில் புகார்கள் குவிகிறது. ஆன்லைன் மூலம் 10 பேரிடம் ரூபாய் 8.5 லட்சம் மோசடி. உஷாராக இருக்க பொதுமக்களுக்கு அறிவுரை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.